என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? மருமகளே, அம்மடி மருமகளே, மருமகளே, ஐயா என்னத்த உங்க பிரச்சனை? மருமகளை மருமகளை கூப்பிட்டே இருக்கீங்க. என்ன இவ சப்பாத்தி ரொட்டியோட வர? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் கூப்பிட்டேன். சும்மாவா? என்ன பண்ணிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? சப்பாத்தி சுட்டுங்கறேன். ஓ, சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கியா? சரிம்மா சரிம்மா, சப்பாத்தி நீ சாப்பிடுற மாதிரி சுடாம நான் சாப்பிடுற மாதிரி சுடுமா, சரியா? கொஞ்சம் அப்படியே லைட்டா எண்ணெய் ஊத்தி இப்படி அப்படியே நல்லா திருப்பி போட்டு சாஃப்டா சுட்டு கொடு ரெண்டு சப்பாத்தி. என்ன என்ன மாதிரி சுடணும்? உங்களை மாதிரி சுடுதா? என்னத்த அப்ப என்ன மாதிரி சுடுறானே? என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப நான் சாப்பிடுற அந்த சப்பாத்தி இல்லையா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ சாப்பிடுற சப்பாத்தி மனுஷன் சாப்பிடுவாங்களா? அதுல உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நாய் கூட திங்காது. நாய் கூட தின்னாதா இவங்கள? சரியத்த, சப்பாத்தி தானே? செய்யறேன் செய்யறேன் செய்யறேன். சரி சரியா, என்ன இவ சரி சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொல்லிட்டு போறா? சப்பாத்தில என்ன பண்ணிருவாளோ பாப்போம். அத்த தோசை சாப்பிடுறீங்களா? அத்த நான் வாசனை ஒரு கரண்டி நெய்ய ஊத்தி நல்லா மறு மறுன்னு பார்க்கும் போது எச்சூறுது. பின்னாடிதான் கல்ல கட்டைய போட்டு கடலைய போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்ல மிக்ஸில அரைச்சு எண்ணெய் ஊத்தி தாளிச்சா நான் வாசனை செம்ம டேஸ்ட். சாப்பிட்றீங்களா? அது சரி, நான் சாப்பிட்ற சட்னி எல்லாம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? பரவாயில்ல விடுங்க அத்தை. பா என்ன வாசனை! அத்தை வடை சாப்பிட்றீங்களா? அத்தை கடலப்பருப்பை போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் பொடி பொடியா நறுக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போட்டு எடுத்தா பாரு வடை. அது இல்ல வடை. அதெல்லாம் போட்டு தாண்டி செய்வாங்க, போடாமியா செய்வாங்க? ஒண்ணுக்கு விளக்கம் கொடுக்குறா பாரு, வேற லெவல். அத்தை வடை சாப்பிடுறீங்களா அத்தை? அது சரி, நீங்க தான் நான் சாப்பிட எதையும் சாப்பிட மாட்டீங்களே. சரிங்க, அதை விடுங்கட்ட. ஐயோ மருமகளே, நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுறீங்களா? அந்த வடை தோசை சட்னி எல்லாம் நான் சாப்பிடுறேன். குடு, என்ன குடு. ஓ நோ அத்த, இவ மட்டும் நல்லா தின்னுவாளன் தோசை. நல்லா இருக்கு. அப்படிவா வலிக்கு? நான் சாப்பிடுறத நீ சாப்பிட மாட்டியா? அங்கலாப்ல அதிகமா சாப்பிட போறீங்க. வயசான காலத்துல ஒண்ணு கலக்கு ஒண்ணு ஆயிர போகுது. சந்தியா, அம்மடி மருமகளே. ஐயா என்னத்த உங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் மருமகளே மருமகளேன்னு கூவிட்டே கிடக்குறீங்க. என்ன ஐயோ, இந்த கேள்வி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. எனக்கு தெரியும்டி உன் பிளான் எல்லாமே. என்ன கழுத்து அடுத்து சாவடிச்சுட்டு என்னோட மொத்த நகையும் நீ ஆட்டிய போடலன்னு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்க, எனக்கு தெரியாதா? ஆமா, அப்படியே பொல்லாத நகை வச்சுங்கிறீங்க. அப்படியே நான் எடுத்து போட்டு போறதுக்கு என்ன விஷயம்னு சொல்லுங்க. டீ கேட்டா என்னடியாச்சு? டீயா? ஏத்த நல்லா தானே இருக்கீங்க. வந்து நீங்களே கிச்சன்ல போட்டு குடிச்சு என்ன குறைஞ்சு போயிருவீங்களா? யாரும் நான் போட்டு குடிக்கணுமா? ஏண்டி மருமகளை உனக்கு விஷயமே தெரியாதா? நான் தான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு ஆகுது இல்ல,
எந்திரிச்சு நடக்கவே முடியாது. டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டியா? அத்தை, டாக்டர் சொல்லி 6-7 மாசம் ஆயிடுச்சு அத்தை. நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப எந்திரிச்சு நல்லாவே நடக்கலாம். யாரா நடந்தா எல்லா வேலையும் செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என்ன வாங்குறீங்க? அது மட்டும் இல்லாத அதுலயும் ஒரு நொட்டை சொட்டை செய்யற வேலையில குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன பேச்சு பேசுறா பாரு, என்ன கேள்வி கேக்குறான்னு. அப்பவே நான் என் பையன்கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு நல்ல மருமகளா வரணும்னா சில பரிகாரம் எல்லாம் பண்ணணும்பான்னு சொல்லிட்டு. அவன் கேட்டானா? கேட்கவே இல்லை. இப்ப பாரு, இப்ப பாரு, எல்லாத்தையும் நான் அனுபவிக்க வேண்டியது. என்ன பண்றது, எல்லாம் எத்தனை எடுத்து. நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா அப்பா, புருஷன் எப்படி இருந்தாலும் நான் தட்டு தட்டி என் கைக்குள்ள போட்டுப்பேன், ஆனா மாமியார் எப்படி இருப்பான்னு தெரியாதுப்பா, நீ நாளை என்னன்னு கேட்டு வாப்பான்னு சொல்லி சொன்னேன். ஆனா எங்க அப்பா கேட்டாரா, இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிட்டாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து உங்ககிட்ட எல்லாம் வந்து ஓரேடணும்ட்டு. சரி, அதை விடுங்க, இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க. அதுவா, டீ, பிஸ்கெட் 4 பாக்கெட்டு, பஜ்ஜி 50 ரூபாய்க்கு, போண்டா 50 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் முட்டை போண்டா, மெதுவடை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. என்ன ஏத்த, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கா இல்லை கடை வைக்கிறதுக்கா? ஒழுங்கா சொல்லிடுங்க, வழக்கமா போற டீயும் பிஸ்கெட்டும் வேணுமா, இல்ல பால்ல டீ தூளுக்கு பால்ல எலி மருந்து கலக்கி கொடுக்கட்டுமா? அம்மா, எலி மருந்து கலக்கி கொடுக்குவியா? படுபாவி, இவ செஞ்சாலும் செய்வா சண்டாளி. மருமகளே, வழக்கமா கொடுக்குற டீ பிஸ்கெட்டே கொடுமா. சரி, இவ்வளவு நேரம் ஏன் எந்த வேலையும் ஆகல? அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வயசான காலத்துல போனா போதும் டீ பிஸ்கெட் குடுக்கலான்னு பார்த்தா நீ என்னவே மிரட்டுறியா? அத்தை, டீ கேன்சல் உங்களுக்கு வேணா வந்து நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. ஐயோ, அடியா அடியா அடியா, பழக்கமா குடுக்கிற டீ பிஸ்கெட்டும் கட் ஆயிடுச்சு, என் வாயால வந்தது. இவளுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, அடக்கிறேன் என் பையன்கிட்ட சொல்லி. ஐயோ, டீ போச்சே.